செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். பொருளாதார நிலையை மேம்படுத்த உள்நாட்டு நிறுவனங்களுக்கான கார்ப்பரேட் வரியை குறைத்தது போல தனிநபர் வருமான வரி விகிதங்களை குறைக்கவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. 58 ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கும் வருமான வரி சட்டத்தை மாற்றி அமைக்கவும், வருமான வரி சட்டப்பிரிவுகளை எளிமையாக்கவும், வரி வசூலை அதிகரிக்கவும் ஆராய நிபுணர் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்தது. கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி நிபுணர் குழு அறிக்கை சமர்ப்பித்தது. அதில் தனிநபர் வருமான வரி விகித அமைப்பு மூலம் தற்போது 5, 20, 30 ஆகிய 3 விகிதங்களில் விதிக்கப்படும் நேரடி வருமான வரியை 5 வித வரி கட்டமைப்பு கொண்டதாக மாற்றி பரிந்துரைத்தது. இந்நிலையில் நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் வருமான வரி விகிதங்களை குறைப்பது குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசித்து வருகிறார். ஆகஸ்ட் மாதத்தில் 8 முக்கிய துறைகளின் வளர்ச்சி விகிதம் 3.5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ளதாக மத்திய அமைச்சகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பொருளாதார மந்த நிலையால் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி 8 விழுக்காடாக குறைந்தது என்றும், கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் நாட்டின் முக்கிய 8 துறைகளின் வளர்ச்சி 0.5 விழுக்காடாக குறைந்துள்ளதாகவும் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த 3.5 ஆண்டு காலத்தில் இல்லாத அளவிற்கு மிகவும் குறைவு என்றும், ஆகஸ்ட் மாதத்தில் நிலக்கரி, கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட துறைகள் குறைந்த வளர்ச்சியை பதிவு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்த 200க்கும் மேற்பட்ட சிபிஐ ஊழியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மத்திய புலனாய்வு துறையில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் ஒரே அலுவலகத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தால் இடமாற்றம் செய்யப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக 10 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணிபுரிபவர்களின் விவரங்களை அனுப்பவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் 2 வகையான இடமாற்றங்கள் செய்யப்பட்டன. ஒரே இடத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்தவர்கள் மற்றும் எழுத்தர்களாக இருந்தவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் என 200க்கும் மேற்பட்ட சிபிஐ ஊழியர்கள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கத்தார்பூர் வழித்தட திறப்பு விழாவில் பங்கேற்க வருமாறு பாகிஸ்தான் விடுத்த அழைப்பை ஏற்க முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது. சீக்கியர்கள் வழிபடும் முக்கிய குருத்வாராவாக கருதப்படும் தர்பார் சாஹிப் குருத்வாரா பாகிஸ்தானின் கர்தார்பூரில் அமைந்துள்ளது. இந்திய எல்லையிலிருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கர்தார்பூரில் சாலை வழித்தடத்தை பாகிஸ்தான் அமைத்து வருகிறது. குருநானக் தேவின் 550வது பிறந்தநாள் தினத்தையொட்டி இவ்வழித்தடத்தின் துவக்க விழா வருகின்ற நவம்பர் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இதன் திறப்பு விழாவுக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அழைக்கப்படுவார் என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா முகமது குரோஷி தெரிவித்திருந்தார். குஜராத் மாநிலத்தில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். பனஸ்கந்தா மாவட்டத்தின் அம்பாஜி கோவிலிலிருந்து 70க்கும் மேற்பட்ட பக்தர்களை ஏற்றி கொண்டு சென்ற பேருந்து திரிசூலியா என்ற இடத்தில் லாரியுடன் மோதி தலைகீழாக கவிழ்ந்தது. விபத்தில் 21 பேர் உயிரிழந்ததுடன் படுகாயமடைந்த 53 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பது மிகுந்த வலியை தருவதாக ட்விட்டரில் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, காயமடைந்தவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் தேவையான உதவிகளை செய்து வருவதாகவும், விரைவில் அவர்கள் குணமடைவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ரோந்து சென்ற போலீசார் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்திய ரவுடிகளுடன் போலீசார் கட்டி புரண்டு சண்டையிட்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அடுத்த கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் காவலர்கள் மைக்கேல், சிவகுரு ஆகியோர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு போலீசாரால் தேடப்பட்டு வந்த ரவுடிகள் ஜோசப் ராஜ், ரோஸ் ஐயனார் ஆகியோர் நின்று கொண்டிருந்ததை பார்த்தனர். அவர்களை காவல் நிலையத்திற்கு வருமாறு போலீசார் அழைத்த போது அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது திடீரென காவலர்கள் மீது ரவுடிகள் சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து தப்பியோடிய ரவுடிகள் ஜோசப்ராஜ் மற்றும் ரோஸ் ஐயனாரை போலீசார் தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வந்த 5ஆம் கட்ட அகழாய்வுப் பணி மழையால் பாதிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 13ஆம் தேதி தொடங்கிய இப்பணி இன்றுடன் நிறைவடைய இருந்தது. இந்நிலையில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் மேலும் 2 வாரங்கள் அகழாய்வு பணி தொடரும் என அறிவித்திருந்தார். இதனிடையே ஏற்கனவே 5ஆம் கட்ட அகழாய்வில் தோண்டப்பட்ட 54 குழிகளில் மழைநீர் தேங்கியதால் பணிகள் தடைபட்டிருக்கிறது. இதனையடுத்து அங்குள்ள நீரை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதுகுறித்து பேசிய அதிகாரிகள் அகழாய்வு கால நீட்டிப்பு உத்தரவு குறித்து தங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை எனவும்,
இதுவரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டது தொடர்பாக எந்த பணியும் செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்தார். இந்நிலையில் கீழடியை பார்வையிட பள்ளி கல்லூரி மாணவர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த வண்ணம் உள்ளனர். குவாட்டர்லி லீவுக்கு எங்கேயாவது போகணுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு முதல்ல நம்மளோட வரலாறு இன்னும் புத்தகத்தில் வராத ஒரு வரலாறு, அதுக்கு முன்னாடியே நம்ம கூட்ட வந்து காமிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்பட்டு தான் முதல் விட்னஸ்ங்கிற மாதிரி பேர் வந்து பார்க்கறக்கா வந்துட்டோம். வேலூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் வீட்டில் புகுந்த 7 அடி நீள நல்ல பாம்பு பிடிக்கப்பட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கௌரி என்பவரது வீட்டில் நல்ல பாம்பு புகுந்தது குறித்து அப்பகுதியில் பாம்பு பிடிக்கும் இளைஞர் இளையாஸ்கான் என்பவருக்கு தகவல் கொடுத்திருக்கின்றனர். பின்னர் கௌரி வீட்டிற்கு வந்த இளையாஸ்கான் நீண்ட நேரம் போராடி நல்ல பாம்பை லாபகமாக பிடித்தார். இப்பகுதியில் இதேபோன்று அடிக்கடி நல்ல பாம்புகள் படையெடுத்து வருவதாகவும் இதுவரை 100க்கும் மேற்பட்ட பாம்புகள் பிடிக்கப்பட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். 100 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த திமுக பிரமுகரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். சென்னை வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துவேல். திமுகவில் வில்லிவாக்கம் பகுதி துணை அமைப்பாளராக உள்ள இவர் ரியல் எஸ்டேட் மற்றும் நிதி நிறுவனங்களை நடத்தி வருகிறார். ராஜஸ்தானை சேர்ந்த பிரபல கட்டுமான நிறுவன உரிமையாளர் நிக்கில் கண்ணாவுக்கு 100 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருவதாக கூறி அவரிடமிருந்து கமிஷனாக 2 கோடியே 60 லட்சம் ரூபாய் வரை பெற்று மோசடி செய்ததாக நிக்கில் கண்ணா கடந்த மாதம் புகார் கொடுத்தார். அதன் அடிப்படையில் முத்துவேலிடம் விசாரணை நடத்திய போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் ஓடும் பேருந்தில் ரவுடி ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக 5 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் செய்யாறில் தனியார் பேருந்தில் சென்று கொண்டிருந்த போது 5 பேர் கொண்ட கும்பலால் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டார். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ரவுடி தேவன் உட்பட 5 பேரை கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 5 பேரையும் செய்யாறு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில் அடைத்தனர். சென்னை செம்மஞ்சேரியில் அதிமுக பிரமுகருக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது 200வது வார்டு கவுன்சிலர் பதவிக்கு அதிமுக சார்பில் போட்டியிட்ட முத்துகிருஷ்ணன் வீட்டிற்குள் அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் மது போதையில் புகுந்து கார் கண்ணாடியை உடைத்ததாகவும் சத்தம் கேட்டு வெளியே வந்த முத்துகிருஷ்ணனை அரிவாளால் தாக்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது. உடனடியாக அவசர உதவி எண்ணுக்கு முத்துகிருஷ்ணன் தகவல் தெரிவித்ததை அடுத்து அங்கு வந்த போலீசார் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கொலை மிரட்டல் விடுத்த நபரை தேடி வருகின்றனர். நில அளவீடு செய்ய 13,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையைச் சேர்ந்த பிரேம் குன்றத்தூர் அருகே வடமேல்பாக்கம் பகுதியில் உள்ள தனக்கு சொந்தமான நிலத்தை அளப்பதற்காக ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு செய்துள்ளார். இதனையடுத்து அவரை தொடர்பு கொண்ட நில அளவை உதவி ஆய்வாளர் நரசிம்மன் பணம் கொடுத்தால்தான் நிலத்தை அளவீடு செய்ய முடியும் என கூறியுள்ளார். அவரிடம் 13,000 ரூபாய் தருவதாக ஒப்புக்கொண்ட பிரேம் இதுகுறித்து காஞ்சிபுரம் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். அவர்களது அறிவுறுத்தலின்படி நேற்று நில அளவீடு செய்ய வந்த நரசிம்மனிடம் ரசாயனம் தடவப்பட்ட ரூபாய் நோட்டுகளை பிரேம் கொடுத்துள்ளார். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் நரசிம்மனை கைது செய்தனர். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் வருகையை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாடுகள் குறித்து 3 பேர் கொண்ட மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். இக்குழுவினர் 5 ரதம் கடற்கரை கோவில் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை நேரில் பார்வையிட்டனர். மேலும் மாமல்லபுரம் நகர்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சண்முகம், டிஜிபி திரிபாதி மற்றும் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா உட்பட பலர் உடனிருந்தனர். இதனிடையே கடற்கரை பகுதியில் உள்ள 100க்கணக்கான கடைகள் அகற்றப்பட்டதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதத்திற்கேற்றார் போல வீட்டுக்கடன், வாகன கடன், தொழில் கடன் போன்றவற்றிற்கு வட்டி விகிதத்தை மாற்றியமைக்கும் புதிய நடைமுறையை பாரத ஸ்டேட் வங்கி இன்று முதல் அமல்படுத்துகிறது. ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கும் போது அந்த பலன் வாடிக்கையாளர்களுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நடைமுறையை இந்திய ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியிருந்தது. இதன் மூலம் ரிசர்வ் வங்கி வட்டியை குறைத்தால் சாமானிய மக்கள் பெறும் கடன் மீதான வட்டி குறைக்கப்படும். வட்டியை உயர்த்தினால் கடன்கள் மீதான வட்டி உயரும் என்பது குறிப்பிடத்தக்கது.